டிஜேசி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2019 வருடம் டிசம்பர் மாதம் இந்திய பாராளுமன்றத்தால் மத்திய அரசின் அங்கீகாரத்துடன் குடியுரிமை சட்டத்திருத்தம் வெளியிடப்பட்டது. இதிலுள்ள கருத்துக்கள் முஸ்லீம் இனத்தவருக்கும் சிறுபான்மையினருக்கும் புலம்பெயர்ந்து வாழும் அகதிகளுக்கும் பெரும் அச்சுறுத்தலாகவும் அவர்களின் உரிமையை பறிப்பதாகவும் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கு நாடு தழுவிய போராட்டம் சிறுபான்மையினத்தராலும் முஸ்லீம்களாலும் இலங்கை அகதிகள் போன்ற பல்வேறு நாடுகளைச் சார்ந்த அகதிகளாலும் தொடர் போராட்டமும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாம் இப்போது இருக்கக்கூடிய இடம் சென்னை பழைய பென்சில் ஃபேக்டரி பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ள முஸ்லீம்கள் வாழும் ஒரு பகுதி. இப்பகுதியில் கடந்த ஒரு வாரமாக குடியுரிமை சட்டத்திருத்தத்தை எதிர்த்து தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் இதில் பங்கேற்று வருகின்றனர். தொடர் போராட்டத்தில் அவர்கள் வைக்கும் ஒரு முக்கியமான கோரிக்கை என்பது இதனை ரத்து செய்ய வேண்டும், இதனால் தங்களுக்கு சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, சொந்த நாட்டிலே குடியுரிமை இல்லாமல் போவதற்கான ஒரு வழியாக இது விளங்குகிறது என்பதுதான் அவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. டிஜேசி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தியாவுடன் ஹரிஹரசுதன்.